நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, யம்மி ஃபிஷ் கறி வித் கப்பா மசாலா, இல்லை கிழங்கு மசாலான்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து கிழங்கு வந்து நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணணும். ஒரு குக்கரில் போட்டு கொஞ்சம் சால்ட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 1 or 2 விசில் வந்து விசிலில் வந்து ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சால்ட்டை வந்து. இப்போ வந்து நான் இங்கே ஃபிஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணுங்க, அப்போ அந்த ஸ்மெல் எல்லாம் போயிடும். இப்போ கறிக்கு தேவையான பொருட்கள் வந்து, கறியில் போடுறதுக்கு தேவையான பொருட்கள் டொமேட்டோ, கறி லீஃப், அப்புறமா சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மஞ்சள், 2 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், கொஞ்சமாக பெப்பர், அப்புறமா 1 லெமன் சைஸ் வந்து புளி யூஸ் பண்ணிக்கோங்க, அப்புறமா தேங்காய். இவ்வளோத்தையும் வந்து நல்லா மிக்சியில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளியை வந்து நீங்கள் வாட்டர்லேயும் மிக்ஸ் பண்ணி போடலாம். அப்படி இல்லை, நான் மிக்சியிலே தான் எப்போவுமே போடுறது, ஏன்னா சீட்லெஸ் புளி தான் யூஸ் பண்ணுறேன். அதை இதுக்கு கூட நம்ம கறிக்கு தேவையான வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான சால்ட்டை வந்து போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த குழம்பு வந்து ரெடி ஆகிறதுக்கு 15 மினிட்ஸ் ஆகும். அதை வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஃபிஷ் வந்து உடையாமல் இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். அப்பப்போ வந்து ஓப்பன் பண்ணி டேஸ்ட் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்போ போட்டுக்கலாம், தேவையானா போட்டுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான குழம்பு தான். புளி வந்து நீங்கள் தனியாக வாட்டரில் கரைச்சி ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா சீட்லெஸ் புளி யூஸ் பண்ணுறீங்கன்னா மொத்தமாக வந்து நம்ம கிரைண்ட் பண்ணும்போது அதிலே போட்டுக்கலாம். இப்போ நம்ம கறி ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த மீன் டைம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த கப்பாக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிடலாம். கிழங்கு மசாலா, அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 3/4 ஸ்பூன் ரெட் சில்லி, அப்புறமா கொஞ்சம் ஜீரகம், 1 சின்ன டாமரண்ட், அப்புறமா 2 வெளுத்துள்ளி யூஸ் பண்ணிக்கலாம். அதை நல்லா கிரைண்ட் பண்ணி இந்த வாட்டரில் மிக்ஸ், 1-2 ஸ்பூன் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டைல்யூட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கிழங்கில் உள்ள அடிஷ்னல் வாட்டரை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். குக்கரில் உள்ள அந்த வாசரை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வாட்டர் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. வாட்டர் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி மத்தி கிடைக்கும், அதை எடுத்து வந்து நல்லா வந்து இது பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அது ஃபுல் இந்த மாதிரி சாஃப்ட் ஆகுறது வரைக்கும் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ வந்து அதுக்கு கூட நம்ம வந்து நம்ம மேக் பண்ண அந்த மசாலாவை ரெடி பண்ணிடலாம். மசாலா வாட்டரை, அந்த மசாலா வாட்டரை நல்லா எல்லா சைட்லேயும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சால்ட்டை டேஸ்ட் பண்ணுங்கள். சால்ட் இல்லைனா யூஸ் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கறி ரெடி ஆயிடுச்சு. அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விடணும். நான் விடலை, அதான் கொஞ்சம் மேலே வந்திருக்கு. அப்பப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், ஃபிஷ் வந்து உடையாமல் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற அந்த கிழங்கை வந்து சிம்மில் வச்சு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த மசாலா லைட்டாக குக் ஆகி இன்னும் ரொம்ப ஜூஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டான மசாலா. இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அதில் வந்து ஃபைனலாக வந்து கடுகு தாளிச்சிக்கலாம். இப்போ இதில் வந்து ஆயில் ஊற்றிட்டு கடுகு, கறி லீஃப், கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இவ்வளோத்தையும் மிக்ஸ் பண்ணி அது கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம குழம்புல வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். அதை மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஊற்றிட்டு. இப்போ நம்மளோட ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து குழம்பும் அந்த கிழங்கும் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அப்பா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ இங்கே வந்து ரைஸ் கூட இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றேன். ரைஸு, அப்புறமா இந்த கப்பா மசாலா, இது ரொம்ப ஃபேமஸ் எங்கள் ஊரில். முக்கியமாக கன்னியாகுமரி மக்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச உணவு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்ஸ்.